இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரப்பர் பேண்ட் இருக்குது இல்லைங்களா இதை நீங்கள் கடைகளில் கிடைக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதனுடைய பேர் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இது வந்து பல ஸ்ட்ரென்த்தில் இருக்கும் ஒன்று வந்து இழுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இடையில வெவ்வேறு வெவ்வேறு சைஸில் அதாவது வெவ்வேறு பலம் இருக்கிற மாதிரி இந்த இது கிடைக்கும் எல்லா ஸ்போர்ட்ஸ் ஷாப்லையும் இது கிடைக்கும் இதனுடைய பேர் வந்து ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இதை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் உடற்பயிற்சி செய்கிறவனுக்கு இது வந்து ஜிம்மில் போய் டம்பல்ஸ் தூக்கி பார்பல் தூக்கி செய்கிறதுக்கு இணையான ஒரு பயிற்சி இது இதில் உடலுடைய எல்லா தசைகளும் பயிற்சி செய்ய முடியும் இப்போ ஃபயாஸ் என்ன செய்ய போகிறாருனா அவருடைய பைசப்ஸ் அப்புறம் ட்ரைசப்ஸ் ரெண்டு மசில்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் வீட்டில் இருந்துக்கிட்டு நல்லா அழகாக டெவலப் பண்ணலாம் ஃபயாஸ் அலவொகேட்டு எதிர்பார்க்காதீங்க அவர் காம்படிஷன் போகிறார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் நமக்கு அழகாக வரணும் இல்லை அது கொண்டு வந்துடலாம் அதை இப்போ செஞ்சு காட்ட போகிறார் இது பேர் ரெசி ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இதை வச்சு நீங்கள் பல எக்ஸசைஸ் பண்ணலாம் இப்போ அவர் கைக்கான எக்ஸசைஸ் செஞ்சு காட்ட போகிறார் ரெண்டு கால் கடையில் வைங்க டைட்டாக அவர் வைக்கிற போல் நீங்கள் நிற்கணும் கால் கடையில் அதை வச்சிக்கிட்டு நிற்கணும் இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் இந்த மசில் பைசஸ் மசிலுடைய டெவலப்மெண்ட்டுக்கான எக்ஸசைஸ் இது நீங்கள் முண்டான்னு சொல்லிங்களேன் குழந்தைங்களாம் பலம் காட்டுனா இதை தான் காட்டுவாங்க குழந்தைங்களே பெரிய எல்லாம் எங்கே பலம் காட்டு அப்படின்னா இதை தான் காட்டுவாங்க இப்போ செய்ய போகிறார் இந்த பயிற்சியுடைய ஆரம்பம் வந்து இது அதாவது கை நீளமாக தொங்கிகிட்ருக்கோம் இங்கேருந்து இந்த பாறை மேலே இழுத்துக்கிட்டே வருவார் இழுத்துட்டு வர வர இந்த மசில் இதுதான் பைசப்ஸ் இது வந்து வேலைக்காக வேலை வேலை பெறும் பயிற்சி பெறும் செஞ்சு காட்டுங்க அந்த மசில்ஸ் எப்படி பயிற்சி பெறும் இப்போ பார்த்துருப்பீங்க பார்க்குறீங்க இல்லைங்களா இதுதான் பயிற்சி இதை வந்து நீங்கள் முதல்ல வந்து கொஞ்சம் நான் கேட்கணே சொல்லியிருக்கேன் பலவிதமான சைஸில் கிடைக்கிது இது நீங்கள் வாங்கும்போது நாலஞ்சு சைஸ் சேர்ந்து தான் வரும் முதல்ல ரொம்ப ஈஸியாக இருக்க இதில் அந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் பலம் கூட கூட நீங்கள் என்ன பண்ணலாம் கொஞ்சம் அதிக பவர் இருக்கிற அதிக ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிக ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த பேண்டை வச்சு செய்யலாம் ஏன்னா ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் மசில்ஸ் வளராது கொஞ்ச நாள் அது பழகிடும் அப்போ ரொம்ப ஈஸியாகும்போது அதிலே செஞ்சால் மசில்ஸ் வளராதனால நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அதுக்கு அதுக்கு அடுத்தடுத்துக்கு போயிட்டே இருக்கணும் இது வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு ரெப்பிடேஷன் முதல்ல லைட் வெயிட்டில் தான் லைட் ரொம்ப இருக்கலே ரொம்ப சக்தி குறைந்த அந்த பவ இதை பேண்டை யூஸ் பண்ணி செய்யணும் அடுத்தடுத்த ரெபுடேஷன் செய்யும்போது நீங்கள் அடுத்தடுத்த இதுக்கு இது மாதிரி பவர்ஃபுல்லானதுக்கு போகலாம் பதினஞ்சு ரெப்படேஷன் ஃபஸ்ட்டு செட்டு மட்டும் அது வந்து வார்மிங் அப் அதுக்கப்புறம் பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டுன்னு ஒரு மூணு தடவை செஞ்சால் போதும் இப்போ அதே பயிற்சியை நீங்கள் இன்னொரு வந்து பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அப்பராம் அதாவது உங்கள் முழங்கைக்கு மேலே கை வந்து அசையாது அதாவது பின்னாடி முன்னாடியே நகராது நகரக்கூடாது அது அங்கேயே ஸ்டெடியாக நிற்கணும் மூமெண்ட்ஸ் ஃபுல்லாக அவங்க முழங்கையிலேருந்து அந்த பைசப்ஸை நோக்கி எடுத்துக்கிட்டு போகிறதா மூமெண்ட் மேல் கை அப்படியே நகராமல் நிற்கணும் நல்லா கவனிச்சுங்க அப்படி செஞ்சால் தான் அந்த பைசஸ் தசையுடைய அந்த தசைகள் முழுமையான பயிற்சி பெறும் நல்லா பார்த்துக்கோங்க மேலே போய் ஃபுல்லாக டைட் பண்ணுறாரு கீழே வந்து ஃபுல்லாக இறக்குவார் அது அந்த தசை விரியணும் ஃபுல்லாக கீழே வரும் ஃபுல்லாக விரியும் மேலே வரும்போது ஃபுல்லாக டைட்டாகி ஃபுல்லாக பீக் வரும் இப்படி செய்ய கற்றுக்குங்க ஸ்லோவாக செய்யுங்க இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க மெதுவாக செய்கிறாரு கை வந்து அசையாது அசைவு எல்லாமே உங்களுடைய முழங்கைக்கு கீழே தான் போகும் அங்கேருந்து மெதுவாக இழுத்துட்டு வந்து மேலே வந்து டைட் பண்ணி திரும்பவும் கீழே லூஸ் பண்ணுவார் ஒரு முதல்ல கம்மியாக செய்யுங்க பத்து ரெப்படேஷன் அப்புறம் பதினஞ்சு போதும் இப்போ நீங்கள் பார்க்க போகிற பயிற்சிங்கிறது வந்து இந்த கைகளுடைய பின்பகுதி அதாவது கையில் முன்பக்கத்தை நீங்கள் பைசப்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா இதுக்கு பின்பக்கம் இருக்கிற அசை பேர் ட்ரைசப்ஸ் இது ரெண்டத்தையும் சேர்த்து வளர்த்தாதான் உங்கள் கை பெருசாக இருக்கும் ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸோ இல்லை ஒரு டிஷர்ட்டோ போட்டு போகும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ இந்த பகுதியை நீங்கள் டெவலப் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் நிறைய பயிற்சிகள் இருக்குது நாங்கள் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் காட்டுறோம் இதுக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த ரெசிஸ்டன் பேண்ட்ஸில் நீங்கள் வீட்டில் இதெல்லாம் செய்ய முடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டை அவர் கீழே காலில் இப்படி மாட்டியிருக்கார் பாருங்கள் கீழே பாருங்கள் கீழே இப்படி மாட்டிக்கிட்டு இருப்பார் அதில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருப்பார் இன்னொரு முனையை வந்து கையில் இங்கே பிடிச்சிக்கிட்டு இருப்பார் இது பயிற்சியுடைய ஆரம்பம் இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டை மேலே கொண்டு போய் கீழே திரும்ப கொண்டு கொண்டுறோம் அதுதான் பயிற்சியை இந்த மசில் டைட்டாகும் உங்களுக்கு அது தெளிவாக காட்டுறோம் அதை செய்ய வேண்டிய முறையை மட்டும் பார்த்துக்குங்க கீழே ஒரு ஒரு பகுதி மாட்டியிருக்கும் மேலே இன்னொரு கையை பிடிச்சிக்கிட்டு இருப்பார் அங்கேருந்து மேலும் கீழும் இறங்குவாங்க பாருங்கள் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு பகுதி வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டோடைய ஒரு பகுதி அவருடைய காலில் மாட்டப்பட்டு இருக்கிறது இன்னொரு பகுதி அவர் கையில் இருக்கார் இது ஸ்டார்டிங் பொசிஷன் இப்போ இங்கேருந்து பாருங்கள் அவர் என்ன பண்ணுறார் அதை மேல் நோக்கி இழுக்கிறார் கீழே வருது மேல் நோக்கி இழுக்கிறார் மேலே போகும்போது மூச்சை வெளியே விடுங்க கீழே வரும்போது மூச்சை உள்ளே விடுங்க டைட் மேலே பண்ணி ஃபுல்லாக டைட் பண்ணுவார் நீங்கள் பார்க்கலாம் மஸருடைய ஆக்டிவிட்டியை இது வந்து நான் சொன்னபடி அந்த பைசஸ் முன்னாடி இருந்தால் ட்ரைசஸ் வந்து கையுடைய பின்புற பகுதி உண்மையில் சொல்லப்போனால் பைசப்ஸோட ட்ரைசப்ஸுடைய சைஸ் தான் பெருசு அதனால் இந்த தசையை நீங்கள் வளர்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல சைஸ் பெருசாகும் இதே பெண்கள் செய்யும்பொழுது அந்த அதிகபட்ச கொழுப்பெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்களா அதெல்லாம் அந்த கூடவே நீங்கள் டயட் கண்ட்ரோலும் பண்ணி இந்த பயிற்சியும் செய்யும்போது பெண்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கையில் அதிகமான கொழுப்பெல்லாம் சேர்ந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொஞ்சம் பார்க்குறது கை ஒரு டோன் ஆகும் டோனாக நீங்கள் ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போடணுன்னு நினச்சா ஈஸியாக போடலாம் ஸோ இந்த பயிற்சி ஆண்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க ஆண்களுக்கு தசையை பெருசாக்கும் பெண்களுக்கு இதனோட சேர்ந்து நீங்கள் டயட் கண்ட்ரோலும் சேர்த்து பட் சேர்த்து கொஞ்சம் காடி அதாவது வாக்கிங் எல்லாம் சேர்த்து செய்திங்கன்னா கண்டிப்பாக பின்புறம் உள்ள அந்த கையின் பின்புறம் கை முன்புறம் உள்ள கொழுப்பெல்லாம் குறைந்து உங்கள் கைகள் டோன் ஆகி பார்க்க அழகாக இருக்கும் ஸோ இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்தது போல தான் இப்போ இதே பயிற்சியை நீங்கள் வந்து அவர் திரும்பி நின்று செய்கிறது எதுக்காகனு கேட்டிங்கன்னா அவருடைய அந்த ட்ரைஸ் ஆஃப் தசையுடைய மூவ்மெண்ட்ஸை நீங்கள் நல்லா பார்க்கலாம் அந்த தசையுடைய ஆக்ஷன் நீங்கள் இப்போ பார்க்கலாம் தெளிவாக தெரியும் பாருங்கள் அவர் மேலே தூக்கும்போது அந்த தசையை மேலும் கீழும் இறங்கி வருது நீழ்வது சுருங்குவது ரெண்டும் தெரியும் இதே தான் பெண்களுக்கும் நடக்கும் ஆனால் அந்த தசைகளை அவங்களுக்கு இது போல் தெரியாது ஆனால் கொழுப்பு கரையும் போது நல்ல டோண்டாக தெரியும் ஆம்ஸ் பார்க்க அழகாக இருக்கும்